வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நூல்கள் தான் ஷார்ட் கட்டில் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஒரு கட கதை வடிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போது நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நூல்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து படித்து நம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட் கட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மறக்காது ஆப்ஷன் டெலிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ வந்து நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய நூல்கள் ஒரு கதை வடிவில் நம்ம பார்க்கலாம் அல்லது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சிற்பி பாலசுப்பிரமணியம் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நடராச பாலசுப்பிரமணிய சேது ராமசாமி அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நடராச பாலசுப்ரமணிய சேது ராமசாமி சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா படிம கவிஞர் சிறப்பு பெயர் படிம கவிஞர் அவருக்கு சிறப்பு பேர் இன்னும் இருக்கு இதெல்லாம் அவரை பற்றின ஆஹ் மற்ற ஒரு அவரை பற்றின முழு தனியாக ஒரு வீடியோவில் தொகுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் கொடுக்குறேன் இதுல நூல்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோம் ரோம் அடுத்து ஒரு கிராமத்து நதி அந்த கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு அடுத்து சூரிய நிழல் சூரிய நிழல் ஒளி பறவை புன்னகை பூக்கும் பூக்கள் சரி புன்னகை பூக்கும் பூனைகள் புன்னகை பூக்கும் பூனைகள் நீலக்குருவி இலக்கிய சிந்தனை நீலக்குருவி இலக்கிய சிந்தனை வண்ணப்பூக்கள் இறகு நிலவுப்பூ சிரித்த முத்துக்கள் அடுத்து மௌன மயக்கங்கள் மௌன மயக்கங்கள் அப்படிங்கிற நூலுக்காக வந்து தமிழ்நாடு அரசு பரிசு பெற்றது எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா மலையாள கவிதை இவர் மலையாள கவிதை நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்ததுக்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சாட்சி அக்னி சாட்சி அப்படிங்கிற நூல் வந்து இருந்து தமிழில் அக்னி சாட்சி அப்படிங்கிற தலைப்பில் வந்து மொழிபெயர்த்துருப்பாரு ஆக மொத்தம் இவர் வந்து இரண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக ஒன்று வாங்கியிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டு அடுத்து பூஜ்யங்களின் சங்கிலி பூஜ்யங்களின் சங்கிலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழக அரசு அரசு பரிசு பெற்றது பாலசுப்பிரமணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் இருக்கு இரண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இருக்கு அடுத்து ஓ சகுந்தலா ஆதிரை அக்னி சாச்சி இதெல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியத்துடைய நூல்கள் இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் அதாவது சிற்பி அப்படிங்கிற ஒரு கவிஞர் என்ன பண்ணுறாருனா ரோம் நாட்டில் இருந்து ஒரு கிராமத்து நதிவழியாக வராரு ஒரு கிராமத்துக்கு அந்த நதி வழியாக வராரு அப்படின்னு வச்சுங்க ரோம் நாட்டு ஒரு சிற்பி ஒரு கிராமத்து நதியில் வந்து வந்துட்டுருக்குறாரு அவர் வரும்போது அந்த சூரியனோட நிழல்ல இப்போ ஒரு நதியில வந்தோம்னா அந்த இல அதனுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே வருவோம்ல அந்த மாதிரி இந்த சிற்பி என்ன செய்கிறாரு அப்படின்னா சூரியனோட நிழல்ல பறக்கிற ஒலி பறவைகளை வந்து பார்க்குறாரு ஒலி பறவைகளை மட்டும் இல்லைங்க இருக்கிற சர்ப்பயாகம் அது அது மட்டும் இல்லாம புன்னகை பூக்கும் பூனைகள் பூனைகள் நீலக்குருவி அடுத்து வண்ணப்பூக்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நதி வழியாக வரும்போது ஒரு கிராமத்து நதி வழியாக வரும்போது இது இது அனைத்தும் அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு சூரியனோட நிழலில் இருக்கிற ஒளிப்பறவையும் அதே மாதிரி சர்பயாகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ப்ப ஞாகம் நாகப்பாம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து பூனைகள் பூனைகள் எப்படி இருக்குன்னா புன்னகை பூக்குற பூனைகளாக இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற பூனைகள் அடுத்து நீலக்குருவி கலரில் இருக்கிற ஒரு குருவி அது மட்டும் இல்லாமல் வண்ணப்பூக்கள் இத்தனையும் பார்த்துட்டு அதனுடைய அழகை ரசிச்சுக்கிட்டு வர்றாரு அவருடைய மனசுல ஒரு சிந்தனை ஏற்படுது என்ன இங்க இருக்கிற வண்ணப்பூக்கள் எல்லாம் இறகு எல்லாம் இறகு அதாவது இறகு முளைத்து நிலவுக்கு போனால் எப்படி இருக்கும் நிலவே வந்து பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா முத்துக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நிலவில் வந்து வண்ண வண்ண பூக்கள் இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு முத்துக்கள் சிரித்த முத்துக்கள் மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சிற்பி வந்து தன்னுடைய கற்பனையிலேயே வந்து அதை வந்து நினச்சி பார்க்குறாரு அதை பார்க்கும்போது அவருடைய ம மௌனம் அதை நினச்சி பார்க்கும்போது அந்த அந்த நதியில் வந்துட்டு ஒரு படைகளை வந்துட்டு நினச்சிக்கோங்க அதாவது அந்த அதெல்லாம் அந்த கற்பனையை நினச்சி பார்க்கும்போது அவருடைய மௌனம் மயக்க மயக்கத்துக்கே போயிட்டார் அதனுடைய அழகை வந்து கற்பனையாக ரசித்து பார்க்கும்போது அவருடைய அவருடைய நினைவுகள் எல்லாம் ஒரு மௌனம் மயக்கமாகவே ஆயிடுச்சு அடுத்து நாம குச்சிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுவும் எல்லாமே அவருடைய கற்பனையில் தான் நடக்குது பா இந்த மாதிரி மலர்கள் வந்து நிலவு அலங்கரிக்கிறத பொறுக்காமல் அக்னி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னி அக்னி அப்படின்னா சூரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்னி என்ன பண்ணுறார் அப்படின்னா மலை இந்த அதாவது இந்த மலை அப்படின்னா நீங்கள் மலை பொழியறத ஞாபகம் வச்சுக்கோங்க மலை மலையை வந்து காற்றோடு வந்து அந்த பூவை வந்து அழைக்கிற மாதிரி வந்து பண்ணுறாரு அந்த ஒரு அதாவது அக்னி அந்த சூரியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மலை வர வைக்கிறாரு மலையில வந்து அந்த வண்ணப்பூக்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இங்கும் அங்கும் வந்து அலைது காத்துக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வானத்தில் இருக்கிற சகுந்தெலாம் ஆதிர் அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூக்களையெல்லாம் வந்து ஒரு சங்கிலியாக கோர்த்து திரும்பவும் அதை நிலவலியே வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி இவர் வந்து கற்பனையிலேருந்து இந்த சிற்பி வந்து கற்பனையாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு இதை வந்து நம்ம செதுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிராமத்துக்கு வரும்போது அந்த நதி வழியாக வரும்போது அதை வந்து மனசில் வந்து யோசிச்சிட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஏன்னா சிற்பியுடைய நூல் நிறைய இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் ஒன் அக்னிசாட்சி அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அது மலையாள நூலை அதாவது மலையாள நூல் வந்து அக்னி சாட்சி அப்படிங்கிற பேரில் வந்து மொழி தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் இவர் இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு இரண்டாயிரம் ஆண்டுலேயும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிராமத்து நதி அப்படிங்கிற நூலுக்காகவும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பி பால நூல்கள் தான் ஷார்ட் கட்டில் பார்த்துருக்கோம் இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் கட் பிடிச்சிருந்தா டூ வர்ட் சக்ஸஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரியே எல்லா வீடியோஸும் ஷார்ட் கட்டில் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ